வெல்கம் டு ஐரக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மிஸ்டர் கே கே கலைக்கந்தசாமி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். டோரேமான்ல இருந்து நீக்கப்பட்ட வீடியோன்னு ஒரு வீடியோ விட்டுருக்காங்க, அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. சில நாட்களுக்கு முன்னாடி சின்சாலிருந்து நீக்கப்பட்டவை போட்டிருப்பேன், அங்க வந்து பாப்பு சின்சன் மட்டும் சொல்றீங்க, டோரேமான் பத்தி சொல்லவே மாட்றீங்க, சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டேன். அதுக்கெல்லாம் போன சோதர வந்து எல்லா வேலையில வந்துட்டு டோரேமான் சென்சார் போடுங்கன்ட்டு வந்து தர்ணா போட போனாலும் சரி, அது இல்ல சேனல் மட்டும் இல்ல ஜிஎஸ் சேனல் தெரியுமா, அங்கேயும் வந்து ஆக்சுவலி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து சில அண்மையில் தடை பண்ணாங்க, அதில் வந்து சின்சான் இருந்துச்சு, கூடவே வந்து டோரேமான் இருந்துச்சு. சின்சான் வந்து கதையை அந்த மாதிரி தான் பேன் ஆயிருக்கு. தலைவன் எதுக்கு பேன் பண்ணாங்கன்னு பார்த்தா தலைவன் எபிசோட்லேயே வந்து பல சிங்கிள் பல சிங்கிள் தான், அது குறிப்பா சுசுகா வச்சு அவளுக்கு வந்து சண்டை பண்ணிருக்காரு. அதில் ஒரு எபிசோட் தான் இந்த எபிசோட். எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோரேமான் வந்து புதிய கேஜெட் ஒன்று காமிச்சிருந்துருக்கும், பிஹேவியர் மாடிஃபிகேஷன் மைக்ரோஃபோன். இந்த கேஜெட்டோட மகிமை என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து வச்சு பேசுனீங்க அப்படின்னா எங்க சவுண்ட் வந்து அவங்க மேல பட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அதாவது செஞ்சுட்டு இருப்பீங்க. ஐயோ, வசியம் பண்ணிதான் ஒரு நவீன மிஷின் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு தூரம் எடுத்து கட்ட அப்பதான் நம்ம தலை நோவிட்ட வந்து எப்படிதான் மிஸ்யூஸ் பண்ணலாம், வச்சு எப்படி சிசுக்கா மிஸ்ஸஸ் ஆகலாம் அப்படின்னு வந்து பிளான் போட்டிருப்பான். அப்பதான் வந்து தலை மகிழ சுத்திட்டு ஓடும் போது அந்த நேரத்துல சிசுகா வந்திருக்கு. சிசுகாவை பார்த்த உடனே நீ வந்து தலையில கையில அளந்து போ அப்படின்னு இருப்பான். அது என்ன பண்ணிருக்கோம், வர வழியில கையில அளந்து போயிருக்கோம். அந்த நேரத்தில் அதன் பாவாடியை வந்து இருக்கும் இவன் தான் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களில் வாழ்க்கையோடு விளையாடி போகும்போது அவசரத்துல கிட்ட மறந்துட்டு போயிடுச்சு. அப்புறம் வந்து இந்த வருஷம் தவறான விஷயமா இருக்கிறது அப்படின்ட்டு இந்த சீன்லாம் வந்து கட்டுன்னு தூக்கிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி என்ன சொல்ல பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து சுசுகா சுசுகா ஏற்பட்ட அவலங்கள் இருக்கா, அதே மாதிரி இந்த நோபிட்டார்கள் இல்லையா, இந்த தலைமை வேலை பார்த்திருப்பா படமா இல்லைன்னா எப்படி சொல்ல தெரியல. டோரேமான் என்ன பண்ணிருக்கோம்,
இவங்க நம்ம நோபிட்டா, அப்புறம் நோபிட்டோட ஆளு, அப்புறம் ஜியானு, அப்புறம் சுனியோ, இவங்க மொத்த பேரையும் வந்து டூரு கூட்டு போயிருந்துருக்கோம் வெக்கேஷனுக்கு. அந்த டைம் எல்லாருமே வந்து பீச் ட்ரெஸ் போட்டு ஜெலா ஓட்டுருவாங்க. நம்ம தாயை வந்து இல்லைங்கம்மா எனக்கு ஒரு புது கேஜெட் குடு அப்படின்ட்டு வந்து வாங்கிட்டு போயிருப்பான். வாங்கிட்டு போயிட்டு தான் பண்ணிருப்பான், அவன் ட்ரெஸ் மாத்தணும் அப்படின்ட்டு ஒதுபூர்வமா போயிட்டு திரும்பிட்டு மொத்த ட்ரெஸ்ஸாக ஊத்து போட்டு கேஜ யூஸ் போயிருந்துருப்பான். ஆக்சுவலி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், தலைவன் ட்ரெஸ் மாத்துறத கூட வந்து கட்டிக்க மாட்டாங்க. ட்ரெஸ் கெல்ட்டுறது வந்து எல்லாமே அப்படியே இருந்திருக்கும் அந்த ஒரிஜினல் வெர்ஷன்ல. ஆனால் தமிழ்ல கட் பண்ணிட்டாங்க, தலைவன் போறதும் அந்த மீன் மாதிரி மாறது மட்டும் தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமன்னா அந்த டிவைஸ்ல என்ன ஆகுதுன்னா, தலைவன் மீன் படம் போட்டு தனக்கு கூட இழுத்து விட்டா இருந்துச்சுன்னா திடீர்னு பாதிக்கவே வந்து மீன் மாதிரி மாறிடும். அதாவது இது வரைக்கும் நாலு கண்ணா இருந்த நம்ம நோபிட்டா அந்த டிவைஸை யூஸ் பண்ண உடனே கடல் கண்ணா மாறிடுவாரு. நாலு கண்ணு டு கடல் கண்ணு, தலைய வந்து கடல் நீச்சல் வச்சுட்டு போயிட்டு இருக்கு பொழுது திடீர்னு வந்து பேட்டரி டவுன் ஆகிப்படும், தலையோட பாதுகாப்பு மறந்து போடும். அங்க பாத்தீங்க அப்படின்னா தலைவன் பேட்டு போட்டுருவா, ட்ரெஸ் போட்டுருவா, அப்படியே பிறந்த மணியா வந்து கடல் நீச்சல் வச்சுட்டு இருப்பான். ஜாப்பிடி விஷயம் அப்படியே எடுத்து வச்சிருக்காடுங்க. நம்ம தலைவன் சுசுகா முன்னாடி வந்து ஈரமா வந்திருப்பாரு, ரொம்ப நினைச்சிருப்பாங்க லவ் எங்க ஃபாலோ பண்ணணும் என்னன்னு தெரியல அப்படின்ட்டு ஈரமா வந்து போட்டு டக்குனு காரியத்தனம் பண்ணிருப்பான். காரியம்லாம் ஒண்ணு லவ் லெட்டர் எழுதி கொடுக்கறது, ரோஸ் கொடுக்கறது, அப்புறம் என்ன இருக்கா அதுல கல்யாணம் பண்ணிக்கு அப்படின்ட்டு ரிங் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இல்ல. தலைவன் என்ன கை வச்சு பாட தூக்கிட்டு இருப்பான். இதை பார்த்து காண்டாகி போன சுசுகா அரை நிமிஷம் கூட கேவப்படாம பலாருன்னு அடிச்சுட்டு இருக்கோம், அதுல கண்ணம் பொழுத்திருக்கோம். இதனால தலைவன் திக்கு முக்காடி கடந்திருப்பான். டேய் அத பொண்ணு பாவம் போட்டுருப்பாங்க இருக்குது. இன்னொரு எனக்கு தெரியாது டோரேமான் இதெல்லாம் பேரே தெரியாது. இவங்க பாத்துட்டு இருக்கும் போதுதான் என்னடா இது, யாரா அவன்,
மண்டையில ஏதோ ஃபேன் மாதிரி வைக்கிறான் பறக்கிறான் அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு பிடிக்கும், நான் முன்னல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், இப்போ வரையும் பாத்துட்டு தான் இருந்தேன். எனக்கு நான் பாத்துருக்கேன், எனக்கு பிடிக்காது, பார்த்தானே அந்த ஃபேஸை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அது ஜியா நான் பாடுறது நல்லா இருக்கும், காமெடியா இருக்கும், அதனால நல்லா இருக்கும். அது ஒரு புதுசு புதுசா ஒண்ணு ஒண்ணு கண்டுபிடிச்சு இது பண்றதுனால நல்லா இருக்கும். பாப்பாங்க அதை என்னன்னா இப்படி பண்ணி வச்சிருக்கோம் பண்ணி விட்டாங்க. ஏன்னா இங்க நானே நிறைய ரிலேட்டிவ் வீட்டுக்குலாம் போகும்போது சின்ன பசங்க எல்லாம் பாக்குறேன், இந்த இந்த இதுதான் பாக்குறான், டோரிமன் பாக்குறாங்க, இல்ல சின்சன் பாக்குறாங்க, அப்புறம் என்ன மோட்டு போட்டுவா என்னன்னோ பாக்குறாங்க, என்னன்னே தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு. சின்சன்லாம் நான் சின்சன்லாம் பார்த்துருக்கேன், அதெல்லாம் நல்லாதான் இருக்கும். அது இந்த இது நானும் சில டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு எபிசோட்லாம் அந்த மாதிரி நடுவில் நடுவில் கட் ஆகும், அது ஏன்னு இவரோட வீடியோ பார்த்த அப்புறம் தான் தெரியுது. சின்சன் அப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அவன் அப்படிதான் அப்படின்னு. இல்லை அது அது கட் பண்ணனாலும் அது தெரியும் எவ்வளவு பெரிய ஒரு அக்கா மேல ஆசை வச்சிருப்பான்னு, அப்பவே தெரியும் எவ்வளவு பெரிய மோசமான லைக் பண்றதெல்லாம் பெரிய பெரிய. ஆமா அதான் அப்பவே தெரிஞ்சு போச்சு சின்சன் மோசமான ஒரு கேரக்டர்னே தெரிஞ்சிடும். அவன் அப்படி இருக்கானா நீயுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அந்த ரோ அதாவது அதுல வர ஒன்னு ரெண்டு எபிசோட்லாம் டீசென்டா தான் இருக்கும். அதுல வந்து அந்த ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி மிடில் கிளாஸோட லைஃப் அதெல்லாம் சூப்பரா காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி கிறுக்குத்தனமா காட்டுறதுதான் கொஞ்சம் இதா இருக்கு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. டோரேமன் வந்து அவ்வளவா நான் எனக்கு அவ்வளவா பழக்கம் கிடையாது, இவங்க பார்த்ததை வச்சு கொஞ்சம் பார்த்துருக்கேன், ஆனா இந்த அளவுக்கு அதான் தெரியுது தெரியுது இப்போதான். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்